ஹாய், நான் உங்கள் சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டாரை பற்றி. அதாவது லத்திகா படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நம்மளுடைய பவர் ஸ்டார். அதுக்கடுத்து சந்தானத்தோடு சேர்ந்து கண்ணால் அட்டு தின்ன ஆசை அப்படின்ற படத்தில் நடித்தார். அந்த படத்தில் காமெடி நடிகராக வந்த அவரை ஒரே காமெடி ஆக்டராக மட்டுமே அழைக்க ஆரம்பித்தாங்களாம் இயக்குனர். இதனால் மனம் வருந்தி போன அவர் வந்து லத்திகா பார்ட் டூ அதே தானே நடித்து இயக்கலாம், அதாவது தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எந்த படத்தில் நடித்தாலுமே அவரை கூப்பிடும்போது நீங்கள் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜோடி கூட தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண பவர் ஸ்டார். அதாவது இப்போ சமீபத்தில் வெளியாச்சு இல்லையா, அதாவது மிர்ச்சி சிவா நடிப்பில், அதாவது திரைவண்ணன் இயக்கத்தில் ஒரு படம் மட்ரா மச்சான் விஷில் அப்படின்ற படத்தில் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வேடத்தில் நடிச்சிருந்தாராம். அந்த படத்தில் வந்து தனக்கு ஜோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாராம் திரைவண்ணன். அதனால வந்து லத்திகா டூ படத்தில் ஒன்றுக்கு ரெண்டு ஹீரோயினாக வச்சு நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம பவர் ஸ்டார். இதை தொடர்ந்து நீங்கள் என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆன் கலகல் சினிமா.